சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கலை வளர்மணி என்ற பட்டம் பெற்ற நம்முடைய தனப்பால் குழுவினர் கோல்கால் ஆட்டம் நிகழ்த்த உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பாக பன்னெண்டு ஆதிகாலத்தில் இந்த கோல்கால் ஆட்டமானது கொல்லிக்கட்டை ஆட்டம் என்றெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த மாதிரி காலில் கட்டையை கட்டிட்டு ஆடுறாங்கன்னா, ஆதி காலத்துல மலை மேல இருக்கிற இறைவனை வணங்குவதற்காக இந்த கட்டைகளை கட்டிக்கிட்டு கல்லு முள்ளு கரடு முரடான பாதையில மேலே ஏறி போய் சாமி கும்பிடுறதுக்காக அந்த காலத்துல இந்த ஆட்டம் இருந்திருக்கு. அதுக்கு பேர் கொல்லிக்கட்டை ஆட்டம் என்றெல்லாம் வழங்கப்பட்டது. காலப்போக்கில் மருவி கோல்கால் ஆட்டம் என்று வழங்கப்படுகிறது. இவங்க சுமார் 40 ஆண்டுகளா எத்தனை தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 5வது தலைமுறையா வந்திருக்காரு பாருங்க, கௌதம் கலை இளம் மணி பாருங்க. இவர் சின்ன பிள்ளை, அவங்க அப்பா தான் வந்து நம்ம தனப்பால். அவர் வந்து 4வது தலைமுறை 5வது தலைமுறை. பெருசா இதுல எல்லாம் வருமானம் இல்லைன்னா கூட பரம்பரை பரம்பரையா அவங்களுடைய இந்த நடனத்தை மற்ற கலைஞர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும், பொதுமக்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி ஆடி இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இவங்க மகிழ்விக்கிறாங்க. இதோ தொடர்கிறது தனப்பால் குழுவினர் வழங்கும் கோல்கால் ஆட்டம். Thank you.
குழுவினர் கோல்கால் ஆட்டம் நடத்தினார்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு கைத்தட்டு கொடுத்துருந்தாங்க. கலைஞர்கள் எல்லாம் எப்போ ஒயிலாட்டம் ஆட வருகிறார்கள். தமிழ் மலர் கலைக்குழுவின் நிறுவனர் திரு ஜெயக்குமார். Thank you.
அடிச்சா ஆறாதவங்க கூட ஆடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அடி சம்மல்ல ஒரு கை தட்டலாமா சூப்பர்ங்க சூப்பர்ங்க நம்ம தவல்கார் கொடுக்கிற உத்வேகமும் நாதேஸ்வரமும் அந்த உரிமையை கொடுக்கிறதுல நிக்கிறவங்க எல்லாம் ஆடு